ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹிந்தியில் தா, தி, தே, தீன் இந்த நாலு வார்த்தைகளை வந்து எங்கெங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸாம்பிள் சென்டென்ஸோடு பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து எங்கெங்கே எந்த மாதிரியான வேரியேஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தா அப்படின்றது வந்து எங்கே நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்? இந்த நாலு வார்த்தைகளையுமே தா, தி, தே, தீன் இது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்பொழுது தா அப்படின்றது வந்து ஒருமை ஆண்பாலை குறிக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் பாஸ்ட் டென்ஸில் நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது, உங்களை பற்றி பேசும்பொழுதும், இல்லை தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர் ஒரு ஆணை பற்றி பேசும்பொழுதும் வந்து தா அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவீங்க. தீ அப்படின்றது ஒருமை பெண்பால், அதாவது ஒருத்தரை பற்றி. நீங்கள் உங்களை பற்றி பேசும்பொழுது, இல்லை மூன்றாவது நபர் ஒருத்தரை பற்றி மட்டும் பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா தீ அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. தே அப்படின்றது வந்து பன்மை, ப்ளூரல், நிறைய பேரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து தே அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்களையே ரொம்ப ரெஸ்பெக்டோட பேசும்பொழுதும் தே அப்படின்றத கடந்த காலத்தில் பேசும்பொழுது வந்து யூஸ் பண்ணுவீங்க. தீன் அப்படின்றது பன்மை பெண்பால், அதாவது நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள பற்றி பேசும்பொழுது வந்து தீன் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஒருமை பன்மை அப்படிலாம் சொல்கிறது வந்து நபர்களை பற்றி மட்டுமல்ல, ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் உயிரற்ற பொருட்களுமே ஆண்பால் பெண்பால் அப்படின்றத பிரித்து செப்பரேட்டாக தான் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்குமே வந்து இது வந்து பொருந்தும். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். வீடியோவை ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ இது வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அது அப்போ ப்ரெசன்ட் டென்ஸு. அதுக்கு நம்ம எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில்? மே எஹான் ஹூன். எஹான் அப்படின்னா இங்கே, ஸோ ஹூன் அப்படின்னா இருக்கிறேன். ஆணாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவீங்க, பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவீங்க. இதுவே நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ அங்கே அப்படின்றது மாறுது, இருந்தேன்னு சொல்கிறீங்க பாஸ்ட் டென்ஸு. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் ஹிந்தியில்? மே வஹாந்தா அப்படின்றத சொல்லுவீங்க. ஒரு ஆணாக இருக்கிற பட்சத்தில் மே வஹாந்தா அப்படின்றத சொல்லுவீங்க. இதுவே நம்ம ஒருமை பெண்பாலுக்கு என்ன பார்த்தோம்? தீ அப்படின்றத பார்த்தோமா? நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு ஒரு பெண் வந்து சொல்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மே வஹாந்தி அப்படின்றத சொல்லணும். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான், ஒருமை ஆண்பால், அதாவது ஒருத்தர் வந்து அவரை பற்றி பேசுகிறாரு அப்படின்ற பட்சத்தில் வந்து, ஒரு ஆண் அவரை பற்றி பேசுகிறாரு, நான் அங்கே இருந்தேன் அப்படின்றத சொல்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் மே வஹான் தா, தா வரும் அங்கே. இதுவே வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா மே வஹான் தீ அப்படின்றது வரும். இதுவே அவள் அங்கு இருந்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓ வஹாந்தி அப்படின்றத சொல்லுவோம். அவன் அங்கு இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ வஹான் தா அப்படின்றத தான் சொல்லுவோம். அதாவது மூன்றாவது நபர் பற்றி ஒருத்தரை பற்றி பேசும்பொழுதும் ஆணாக இருந்தாங்க அப்படின்னா வஹாந்தா அப்படின்றது தான் வரும். அங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லும்பொழுது, அங்கே இருந்தாள் அப்படின்னு சொல்லும்பொழுது வஹாந்தி அப்படின்றது வரும். இதுவே உங்களை பற்றி பேசும்பொழுதும் நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் தீ தான் சொல்லணும். நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ நாங்கள் ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் ஃபார்ம் பன்மை அப்படின்னாலே என்ன சொன்ன தே யூஸ் பண்ணணும். இல்லை ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களையே சொல்கிறீங்க, எங்கள் அப்பா அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுதும் மேரா டேடி வஹான் தே அப்படின்றத தான் சொல்லுவீங்க. ஸோ அப்பா அப்படின்ற பட்சத்தில் நம்ம ரெஸ்பெக்டோட பேசுவோம், வஹான் தே அப்படின்றது தான் சொல்லுவீங்க. நாங்கள் ப்ளூரல் ஃபார்ம், ஸோ நாங்கள் அங்கே இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் வஹான் தே அப்படின்றத தான் சொல்லுவோம். ஸோ அவர்கள் அங்கே இருந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஓ வஹான் தே அப்படின்றத தான் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அவர்கள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ ஓ அப்படின்றது வந்து அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சொல்லுவோம், வே அப்படின்றதும் சொல்லுவோம் ஹிந்தியில். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வே வஹான் நஹி தே, ஸோ இல்லை அப்படின்னா நஹி தே. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் எல்லாமே அப்படி தான், நாங்கள் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹம் வஹான் நஹி தே அப்படின்றத சொல்லணும். நேற்றுக்கு நாங்கள் அங்கே இல்லை, இல்லை அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ அங்கே இல்லை, அந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது நஹி அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து எல்லா சென்டென்ஸ் கூடயும் நெகட்டிவ் ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நம்ம பார்த்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ எந்தெந்த ஜெண்டருக்கு என்னென்ன அந்த தா, தீ, தேன்றதை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இன்னும் நிறைய சென்டென்சஸ் பார்க்கும்பொழுது இன்னுமே உங்களுக்கு கிளியராக புரியும். நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே குஷ் ஹூன்,
ஸோ ஆண் சொன்னாலும் சரி பெண் சொன்னாலும் சரி அப்படி தான் சொல்லுவீங்க. இதுவே அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான், ப்ரெசன்ட் டென்ஸில் அவனை பற்றி பேசுகிறோம், அப்போ வந்து ஹூனுக்கு பதிலாக ஹே வரும். நம்மளோட ப்ரெசன்ட் டென்ஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து தா தி அதாவது பாஸ்ட் டென்ஸில் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு கம்பேரிசனுக்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே குஷ் தா, இதுவே அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ குஷ் தா அப்படின்றது தான் வரும். நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஒரு பெண் சொல்லும் பொழுது மே குஷ் தி அப்படின்றது வரும். இதுவே அவள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சொல்லும் பொழுது ஓ குஷ் தி அப்படின்றது தான் வரும். ஸோ அவளுக்கும் அப்படி தான் வரும். அதாவது ஒரு பெண்ணை பற்றி பேசும்பொழுதும் நீங்கள் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் உங்களை பற்றி பேசும்பொழுதும் வந்து குஷ் தி அப்படின்றது தான் வரும். அதாவது மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மகிழ்ச்சியாக இருந்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது. அவன் பிஸியாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ வியஸ்துதா, பிஸி அப்படின்னா வியஸ்து. அவன் பிஸியாக இருந்தான் அப்படின்னா ஓ வியஸ்துதா. அவள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ குஷ் நஹீதி. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோமா அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்னு சொல்கிறதுக்கு ஓ குஷ் தீனு, இல்லை அப்படின்னா நஹீதி அப்படின்றத சொல்லுவோம். அவன் பிஸியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ வியஸ்த் நஹீதா அப்படின்றத சொல்லணும். அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ குஷ் நஹி தே. ஸோ அந்த ஓ அப்படின்றது அவன் அவள் அவள் அவர்கள் எல்லாத்துக்குமே வரும்பொழுது அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அந்த ஓ அப்படின்றது அவனை குறிக்குதா அவளை குறிக்குதா அவர்களை குறிக்குதா அப்படின்றது வந்து அந்த எண்டிங். தா அப்படின்னு வந்ததுன்னா அந்த ஓ அப்படின்றது வந்து அவனை குறிக்குது அப்படின்றது அர்த்தம். தீ அப்படின்னு வந்ததுன்னா ஓ வியஸ்து தீ அப்படின்னா அவள் பிஸியாக இருந்தாள் அப்படின்றது அர்த்தம். இதுவே ஓ வியஸ்து தே அப்படின்னா அவர்கள் பிஸியாக இருந்தார்கள் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா தேன்னு வருது. ஸோ அந்த ஓ அப்படின்றது வந்து அவர்களை குறிக்குது. ஹம் வியஸ்து தே அப்படின்னா ஹம் அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்ம், நாங்கள் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஆப்வியஸ்லி தே தான் வரும். ஓ ஹம் வியஸ்து தே அப்படின்றது வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆக்ஷன்ஸ். நான் வந்தேன் ஒரு ஆண் சொல்கிறதுக்கு மே ஆயாத்தா, இதுவே வந்து ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா மே ஆயி தி அப்படின்றத சொல்லணும். ஸோ அங்கே தீ மட்டும் வராது, ஆயி அப்படின்றது வரும். ஆயா அப்படின்றது ஆயி அப்படின்றதா மாறும். மே ஆயாத்தா மே ஆயி தி. அடுத்தது பாருங்கள் நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ தேர்ட் பர்சனை பற்றி பேசும்பொழுதும் வந்து ரெஸ்பெக்டோட பேசும்பொழுது தே அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஆப் கர்மே தே. ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள், ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை சொல்கிறோம். கர்மே அப்படின்னா வீட்டில், தே அப்படின்னா இருந்தீர்கள். நேற்றுக்கு நீங்கள் கடையில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு கல், கல் அப்படின்னா நேற்று. தும் துக்கான்மே நஹி தே. ஸோ இப்போ தான் பார்த்தோம் நேற்று அப்படின்னா கல். நீங்கள் ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறோம், அதனால் தே யூஸ் பண்ணுறோம். இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால நஹி தே. துக்கான்மே அப்படின்னா கடையில், கர்மே அப்படின்னா வீட்டில். என்கிட்ட நேத்திக்கு பணம் இருந்துச்சு இப்போ இல்லை. ஸோ நேத்திக்கு பணம் இருந்தது அப்படின்னு எப்படி சொல்லலாம். கல் மேரே பாஸ் பைசா தே. ஸோ பைசே தே அப்படின்னா பணம் இருந்தது, மேரே பாஸ் அப்படின்னா என்கிட்ட அப்படின்றது அர்த்தம். அப் நஹிஹேனா இப்போது இல்லை. அருண்கிட்ட முன்னாடி ரெண்டு கார் இருந்தது இப்போ வித்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அருண்கே பாஸ் பெஹலே தோ காரேன் தீன். ஸோ தோ காரேன் தீன் அப்படின்னா ரெண்டு கார்கள் இருந்தது. ஸோ தீன் அப்படின்றது வந்து அதாவது கார் அப்படின்றது வந்து பெண்பாலை வந்து குறிக்குது. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் காரை வந்து பெண்ணாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. காருன்னு மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கல்ஸை வந்து பெண்பாலாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு கார் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு கார் மட்டும் அப்படின்னா வந்து தீ மட்டும்தான் சொல்லுவோம். அதாவது ப்ளூரல் ஃபார்ம் பெண் அப்படின்னா தீன் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அந்த தீங், அந்த இங்கு சவுண்டு வருது பாருங்கள், தீன். ஸோ அதனால தான் அந்த சவுண்டு வர்றதுனால காரேன் அப்படின்றது வருது. அங்கேயும் வந்து ஒரு ஏன் வந்து ஆட் ஆகுது. தோ காரேன் தீன் அப் உன்ஹோனே உன்ஹோன் பேச்சியா. இப்பொழுது அவன் அப்படின்னா வந்து உன்ஹோனே, அவைகளை அப்படின்னு சொல்கிறதுக்கு உன்ஹேன். பேச்சியா அப்படின்னா விற்று விட்டான். பேச்சோ அப்படின்னா விற்கிறது. ஸோ வி விற்பனை செய் அப்படின்றது அர்த்தம். விற்று விட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேச்சியா பாஸ்ட் டென்ஸ். ஸோ அருண் கே பாஸ் பெஹலேஹி தோ காரேன் தீன் அப் உன்ஹோனே உன்ஹோன் பேச்சியா. அவனுக்கு வேலை இருந்தது அதனால் வரவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கோ காம்தா. அவனுக்கு வேலை இருந்தது அப்படின்னா காம்தா, காம் அப்படின்னா வேலை. இஸ்லியே ஓ நஹி ஆயா, அதனால் அவன் வரவில்லை. இஸ்லியே அப்படின்னா அதனால், அவன் வரவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ நஹி ஆயா. நான் படித்து கொண்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து சிம்பிளான ஒரு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் சொல்லும் பொழுது நம்ம எப்படி அப்படின்றத பார்த்தோம்.
இதுவே பாஸ்ட் டென்ஸ்லேயே ஒரு செயல் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் வந்து, ஸோ கண்டினியூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாலே ஹிந்தியில் வந்து என்ன வரணும் அப்படின்றது நான் அடிக்கடி நான் வந்து உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ரஹா அப்படின்ற வார்த்தை வந்து உங்களுக்கு ஞாபகம் தரணும். ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ரஹா, பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா ரஹி, ப்ளூரல் அப்படின்னா ரஹே. ஸோ நம்ம இப்போ தா தி தே பார்த்தோம்ல, அதே போல் தான் ரஹா ரஹி ரஹே. ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸில் அந்த தா தி தே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இதுக்கு மேலே வர்ற சென்டென்ஸில் பார்க்க போகிறோம். நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே பட் ரஹாத்தா, ஸோ பட் அப்படின்றது தான் நமக்கு ரூட் வேர்பு. படோ அப்படின்றது படி அப்படின்றதுக்கான அர்த்தம், பட் அப்படின்றது ரூட் வேர்பு, படித்து கொண்டு. ஸோ ஒரு ஆண் சொல்லும் பொழுது பட் ரஹா தா இருந்தேன், ஸோ தா வரும் ஆண் சொல்லும் பொழுது. இதுவே வந்து ஒரு பெண் சொல்லும் பொழுது மே பட் ரஹீதி, நான் எழுதி கொண்டே இருந்தேன் ஒரு பெண் சொல்றதுக்கு மே லிக் ரஹீதி, ஒரு ஆண் சொல்றதுக்கு மே லிக் ரஹாத்தா, அவன் படித்து கொண்டு இருந்தான்னு சொல்றதுக்கு ஓ பட் ரஹாத்தா, ஏன்னா அவன் அவன் அப்படின்னாலே வந்து தா வரும் அப்படின்றது தெரியும். ஸோ ஆப்வியஸாக கொண்டு இருந்தான், ஸோ ரஹாத்தா அப்படின்றது. ஸோ ரஹீதா அப்படின்றதெல்லாம் வந்து எழுதக்கூடாது, அது கிராமர் மிஸ்டேக். ரஹி வந்ததுன்னா தீ வரும், ரஹா வந்ததுன்னா தா வரும். நீங்கள் வரும்பொழுது நான் தூங்கி கொண்டிருந்தேன், தும் ஆத்தே சமை மே சோ ரஹாத்தா, நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னா தூங்கிறதுக்கு வந்து சோவோ, ஸோ மே சோ ரஹாத்தா. ஒரு பெண் சொல்லும்பொழுது மே சோ ரஹீதி அப்படின்றத சொல்லணும். அருண் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு கொஷின் கேட்கறதுக்கு அருண் கியா கர் ரஹாத்தா, ஸோ அருண் அதனால ரஹாத்தா அப்படின்றத சொல்கிறோம் ஆண்பால் அப்படின்றதுனால. கியா அப்படின்னா என்ன, கர் அப்படின்னா செய்யறது. இதுவே பிரியா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பிரியா கியா கர் ரஹீதி அப்படின்றத கேட்கணும். இதுவே வந்து நீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஆப் கியா கர் ரஹேத்தே, ஆப் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து ரெஸ்பெக்டோட ஒருத்தவங்களை கேட்கணும் அப்படின்னா ரஹே வரும், ரஹேத்தே. அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ப்ளூரல், ஸோ அப்பயும் வந்து ரஹேத்தே, ஓ கியா கர் ரஹேத்தே அப்படின்றது வரும். நாங்கள் தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹம் தியேட்டர் மே மூவி தேக் ரஹேத்தே, ஹம் ப்ளூரல் ஃபார்ம் அதனால் வந்து தே வரும், ரஹேத்தே கொண்டு இருந்தோம் அதனால் ரஹேத்தே. தியேட்டர்மே அப்படின்னா தியேட்டரில், மூவி தேக் ரஹேத்தே பார்க்கறதுனா வந்து தேக்கோ, ஸோ மூவி தேக் ரஹேத்தே. நான் உனக்காக பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மே பஸ் ஸ்டாப் மே, பஸ் ஸ்டாப்பில் அப்படின்னா பஸ் ஸ்டாப் மே, ஆப் கேலியே அப்படின்னா உங்களுக்காக, இன்தசார் கர் ரஹாத்தா, நான் ஒரு ஆண் சொல்கிறீங்க அப்படின்னா இந்தசார் கர் ரஹாத்தா அப்படின்றத சொல்லுவீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்தசார் கரோ அப்படின்னா வெயிட் பண்ணு, இந்தசார் கர் ரஹாத்தா அப்படின்னா வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன் அப்படின்ற, காத்திருந்தேன் அப்படின்றத சொல்கிறீங்க. ஒரு பெண் சொல்லும் பொழுது இந்தசார் கர் ரஹீதி அப்படின்றத சொல்லுவோம். அடுத்தது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஹோட்டல் மே கானா கா ரஹாத்தா, கானா கா ரஹாத்தா அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்றத அர்த்தம். ஒரு பெண் சொல்லும் பொழுது ஹோட்டல் மே கானா கா ரஹீதி அப்படின்றத சொல்லுவீங்க. நான் கிரவுண்டில் என் ஃப்ரெண்டு கூட கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நேத்திக்கு நான் கிரவுண்டில் என் ஃப்ரெண்டு கூட கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருந்தேன், நான் அப்படின்னா மே, கல் அப்படின்னா நேற்று, மேரே தோஸ்து கே சாத் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு கூட, மேரா தோஸ்து கே சாத், தோஸ்து கே சாத் அப்படின்னா ஃப்ரெண்டு கூட, கே சாத் அப்படின்னா கூட அப்படின்றத அர்த்தம். மைதான்மே அப்படின்னா கிரவுண்டில், கிரிக்கெட் கேல் ரஹாத்தா கிரிக்கெட் விளையாடி கொண்டு இருந்தேன். ஒரு பெண் சொல்லும் பொழுது வந்து கேல் ரஹீதி அப்படின்றத சொல்லுவாங்க, கேலோ அப்படின்னா விளையாடு அப்படின்றது அர்த்தம். பிரியா நேத்திக்கு என்ன கேட்டுக்கிட்டு இருந்தா, ஸோ யார்கிட்டயாவது வந்து உங்ககிட்ட பிரியா நேத்திக்கு என்ன கேட்டுட்டு இருந்தா அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கும் பொழுது ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா பிரியா கல், பிரியா நேற்று அப்படின்னா கல், ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்ககிட்ட, கியா பூச் ரஹீதி, ஏன்னா பிரியா பிரியா தான் என்ன கேட்டுட்டு இருந்தான்றத கேட்குறோம், அதனால் நீங்கள் உங்களை கன்சிடர் பண்ணக்கூடாது, பிரியாவோட ஜெண்டரை தான் கன்சிடர் பண்ணணும். பிரியா கியா பூச் ரஹீதி, கியா அப்படின்னா என்ன, பூச் ரஹீதி அப்படின்னா கேட்டுக்கொண்டு இருந்தாள் அப்படின்றத அர்த்தம். நேற்று உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே கல் ஆப்கே பாரே மே சோச் ரஹாத்தா, மே அப்படின்னா நான், நேற்று அப்படின்னா கல், ஆப்கே பாரே மே அப்படின்னா உங்களை பற்றி அப்படின்றத அர்த்தம், சோச் ரஹாத்தா அப்படின்னா நினைத்து கொண்டு இருந்தேன் அப்படின்றத அர்த்தம். ஒரு பெண் சொல்லும் பொழுது நான் நேற்றுக்கு உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும் பொழுது சோச் ரஹீதி அப்படின்றது மட்டும் மாறும், மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யார்கிட்ட அவங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, யாராவது ரெண்டு மூணு பேர் அடுத்தடுத்து ஃபோன் வாங்கி வாங்கி பேசிகிட்டு இருப்பாங்களே, யார் கூட அவங்களாம் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஓ கிஸ்கே சாத் ஃபோன் மே பாத் கர் ரஹேத்தே, ஸோ அவர்கள்னு சொல்கிறோம், அதனால தான் பாத் கர் ரஹேத்தே, பேசுனா பாத் கரோ,
பேசிக்கொண்டு இருந்தார்கள்னு கேட்கறதுக்கு பாத்கர் ரஹேத்தே. ஸோ கிஸ்கே சாத் அப்படின்னா யாருடன், ஃபோன்மே அப்படின்னா ஃபோனில், ஓ அப்படின்னா அவர்கள். ஸோ ஓ கிஸ்கே சாத் ஃபோன்மே பாத்கர் ரஹேத்தே அப்படின்றத கேட்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. தன்யவாத்.